ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் நைன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் இன்ட்ரடக்ஷன் மீனிங் அண்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணப் போகிறது பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் பற்றி தான் வந்து நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ so one வந்து அட்வான்டேஜஸ் பார்க்கலாம் என்ன மாதிரியான நன்மைகள் வந்து இந்த துறைவாரியாக நால எந்த மாதிரியான பொறுப்புகள் இருக்கிறதுனால எந்த மாதிரியான நன்மைகள் வந்து இருக்குது அப்படின்றத நாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈஸி ஃபார்மேஷன் இட் இஸ் ஈஸி டு up a departmental undertaking அதாவது ஒரு துறை வாரியான பொறுப்புகளை கொடுக்கறது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இஸ் கிரியேட்டட் பை அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் இன்வால்விங் நோ லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ஃபார் இட்ஸ் ஃபார்மேஷன் அதாவது இந்த துறைகளை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம ஃபார்ம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் வந்து கவர்மெண்ட்டினுடைய அரசினுடைய நிர்வாகம் வந்து முடிவெடுக்கும் முடிவெடுத்து துறை வாரியாக என்ன பண்ணுவாங்க டிபார்ட்மெண்ட் வந்து அரசினுடைய வேலைகளை வந்து பிரிப்பாங்க இதுக்கு வந்து எந்த விதமான சட்ட ரீதியான எந்த வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அரசே வந்து தன்னுடைய வேலைகளை துறைவாரியாக பிரித்து அதற்கான செயல்பாடுகளை செயல்பட வைப்பாங்க இதுக்கு எந்த விதமான சட்ட ரீதியான செயல்பாடுகளையும் கடைபிடிக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது ஈஸியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க அடுத்தது டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதாவது பாராளுமன்றத்துக்கும் அதே போல் சட்டப்பேரவைக்கும் என்னது ஒரு நேர்முக தொடர்பு நேர்முகமான ஒரு டேரக்ட் அண்ட் கண்ட்ரோல் அதாவது நேரடியாகவும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டு பாராளுமன்றமே வந்து இதுல வந்து இன்வால்வ் ஆகும் ஸோ த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இஸ் டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் டு தி பார்லிமெண்ட் ஆர் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் த்ரூ இட்ஸ் ஓவரால் ஹெட் தட் இஸ் த மினிஸ்டர் கன்சர்ன் அதாவது இப்போ ஒரு துறை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த துறை வந்து டைரக்டாக வந்து யாருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் தன்னுடைய செயல்பாடுகளை யாருக்கு வந்து ஒப்படைக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு அதே போல் சட்டப்பேரவைக்கு நேரடியாக தன்னுடைய செயல்பாடுகள் குறித்து அவங்க வந்து என்ன பண்ணணும் அறிவிப்பு அறிக்கை கொடுக்கணும் சரிங்களா தான் இந்த செயல்பாடுகள் எல்லாம் வந்து நாங்கள் இந்த துறையில நாங்கள் செஞ்சோம் அப்படின்றது டைரக்டாக வந்து யார் கொடுக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒரு வேலை செய்கிற ஒர்க்கர் இருக்கிறாரு அவர் வந்து தன்னுடைய வேலைகளை எல்லாம் வந்துட்டு செய்யறது யாருக்கு கீழே செய்வாங்க ஒரு உயர் அதிகாரிக்கு கீழே செய்வாங்க அதே தான் ஒவ்வொரு துறையும் வந்து யாருக்கு யாருக்கு வந்து பொறுப்பு யாருக்கு ஏற்ப பொறுப்பேற்பு செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்காக செஞ்சுட்டு அதுக்கான அறிவி அறிவிக்கையை வந்து யாருக்கு கிட்ட வந்து அவங்க ரெஸ்பான்சிபிளாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கும் அந்த சட்டப்பேரவைக்கும் தான் வந்து செய்வாங்க ஸோ அவங்களுக்கு கீழே தான் வந்து இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே என்னாகும் ஆகும் ஸோ இந்த பாராளுமன்றத்துக்கும் சட்டப்பேரவைக்கும் கீழே தான் இந்த ஒவ்வொரு துறைகளும் வந்து வரும் ஸோ இந்த ஒவ்வொரு துறைகளுக்கும் என்ன இருப்பாங்க ஒவ்வொரு மினிஸ்டர் இருப்பாங்க ஒவ்வொரு அமைச்சர்களும் இருப்பாங்க அந்த அமைச்சர்களுக்கு கீழே தான் வந்து அந்த துறைகளினுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது சீக்ரஸி மெயின்டைன்டு ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸ் லைக்

தூண் மாதிரி ஸோ இது ரொம்ப முக்கியம் ஒரு நாட்டுக்கு அப்போது அந்த டிஃபென்ஸ்லேயும் அந்த இராணுவத்திலையும் சரி இல்லை அணுசக்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் சரி என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக அதை வந்து கவர்மெண்ட்டே தான் என்ன பண்ணோம் மேனேஜ் பண்ணோம் அரசே நேரடியாக தான் வந்து அது மேனேஜ் பண்ணும் ஏன்னா அந்த துறையில் வந்து சீக்கிரசியை மெயின்டைன் பண்ணுவாங்க ரகசியம் காக்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடிய துறைகள் வந்து டிஃபென்ஸும் அட்டாமிக் பவரும் ஸோ அதை வந்து ஸோ அரசே அதை வந்து நேரடியாக வந்து பொறுப்பேற்றிருக்கிறதுனால அந்த சீக்ரஸி அந்த ரகசியம்ன்றது வந்து பாதுகாக்கப்படுது அப்படின் சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது லெஸ்ஸர் பேர்டன் ஆஃப் டேக்ஸ் ஆன் பப்ளிக் அதாவது பொதுமக்களுக்கு வந்து இந்த டேக்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து வரின்ற விஷயம் வந்து அதிகமாக கொடுக்கப்படாமல் அவங்களுக்கு பாதிப்பு சுமை வந்து அதிக

கம்மிது அந்த சுமை வரி சுமை வந்து பப்ளிக் மேலே அதிகம் போகாமல் கம்மியாக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோசியல் சேஞ்ச் அதாவது இது சோசியல் சேஞ்ச் அதாவது சமூக மாற்றத்துக்கு இது வந்து ஒரு ஒரு கருவியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கவர்மெண்ட் கேன் ப்ரமோட் எக்னாமிக் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் த்ரூ டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் ஹேன்ஸ் அடிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் கேன் பி யூஸ்ட் பை த கவர்மெண்ட் ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோஷியல் சேஞ்ச் அதாவது இந்த கவர்மெண்ட் வந்து எதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ரமோட் பண்ணோம் முன்னெடுத்து ந நல்ல விதமாக நடத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துக்கும் சோஷியல் ஜஸ்டிஸ் அதாவது சமூக நீதிக்கும் வந்து அவங்க வந்து ஒரு சிறந்த ஒரு ஒரு முன்னோடியாக வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க ப்ரமோட் பண்ணுவாங்க அதை வந்து சரியான விதத்தில் கொண்டு போய் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போவாங்க கவர்மெண்ட் எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை எதனால் பொருளாதாரத்தையும் சமூக நிதியையும் வந்து இந்த துறை துறையாக பிரித்ததன் காரணமாக அதன் மூலியமாக பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்க முடியுது அவங்களால அதே போல் சமூக நிதியையும் ஏற்படுத்த முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஹென்ஸ் a departmental undertaking can be used by the government as அண்டர்டேக்கிங் கேன் பி social change அதாவது இந்த சமூகத்தில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்து ஏற்படுத்துவதற்கு வந்து இந்த துறை சார்ந்த பொறுப்புகள் வந்து உறுதுணையா கவர்மெண்ட்டுக்கு ஒரு உறுதுணையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது misuse of public money அதாவது பொதுமக்கு podumak... பொதுமா பப்ளிக்கினுடைய மணியை வந்து என்ன பண்றாங்க மிஸ்யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க துறை துறையாக பிரித்து இருப்பதுனால அந்தந்த துறைக்கான ஃபினான்ஸ் மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் பண்ணோம் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அதற்கான செலவீனங்களை தான் வந்து அவங்க பண்ண முடியுமே தவிர்த்து அங்கே வந்து ஏமாற்றுவதற்கான வந்து வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஸ் த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இஸ் சப்ஜெக்ட் டு பட்ஜெட்டிங் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் த ரிஸ்க் ஆஃப் மிஸ்யூஸ் ஆஃப் பப்ளிக் மணி இஸ் ரிலேட்டிவ்லி லெஸ் அதாவது இப்போது ஒரு துறைக்கு வந்து கவர்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க எவ்வளோ செலவினங்கள் இருக்கோ ஒரு பட்ஜெட் போட்டு அந்த செலவுகளை கொடுப்பாங்க இப்போ அந்த செலவுகளுக்கு அவங்க காசை வாங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க எதுக்காக வந்து அவங்க செலவு பண்ணாங்க அதனால அவங்களுக்கு என்ன வரவு கிடைச்சது ஸோ இந்த வரவு செலவு கணக்குகள் எல்லாவற்றையும் சரி அதே போல ஆடிட்டிங் பண்ணுவாங்க வரவு செலவு கணக்குகள் சரியான முறையில் அவங்க வந்து அக்கௌண்டிங் பண்ணியிருக்காங்களா ஸோ இது எல்லாமே வந்து சரிவர செய்வதன் மூலமாக என்ன ஆகுது இந்த பணத்தை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாயிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அடுத்தது கைடட் பை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் தி மினிஸ்ட்ரி அதாவது அமைச்சகத்தினுடைய ரூல்ஸையும் ரெகுலேஷன்ஸையும் வந்து ஒரு கருவியாக கருவியா எடுத்துக்கிட்டு தான் வந்து அவங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய செயல்பாடுகளை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ த ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் ஆர் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் தி டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் தி மினிஸ்ட்ரி அதாவது ஒவ்வொரு துறையினு துறையும் வந்து யாருடைய சூப்பர்விஷனுக்கு கீழே இருக்குது மினிஸ்ட்ரியோட நிர்வாகத்தின் கீழ தான் வந்து ஒவ்வொரு துறை துறையும் வந்து செயல்படுது இல்லையா ஸோ அப்போ என்ன ஆகுது தே ஆர் கைடட் பை த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் தி மினிஸ்ட்ரி ஸோ என்ன ஒரு ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து அந்த மினிஸ்ட்ரி சொல்லுதோ அந்த அமைச்சகம் சொல்லுதோ அந்த ரூல்ஸ் படி தான் வந்து அந்த துறைகளை வந்து அவங்க வழிநடத்திட்டு போனோம் அதாவது மக்களின் நல்வாழ்வுக்கு எப்படி வந்து ஒவ்வொரு துறையும் செயல்படணும்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்களோ அந்த ரூல்ஸ் படி தான் வந்து அந்த துறைகள் ஒவ்வொன்றும் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அட்வான்டேஜஸ் வந்து செவன் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அதுலேயே சில தீமைகளும் இருக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது என்ன நம்ம பார்க்கலாம் ரெட் டேபிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரெட் டேபிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தேவையில்லாத பேப்பர் ஒர்க்கெல்லாம் பண்ணுறது அனாவசியமான வந்து பேப்பர் ஒர்க் பண்ணுறது தேவையில்லாத ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுறது இதெல்லாமே தான் வந்து என்ன சொல்கிறாங்க ரெட் டேபிசம் அப்படின்னு சொல்கிறாங்க தர் இஸ் டூ மச் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் விச் ரிசல்ட்ஸ் இன் டிலே நிறைய ஃபார்மாலிட்டிஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த இந்த வேலையை செய் இப்போ ஒரு வேலையை செய்கிறதுக்கு அவங்கக்கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்க இவங்க கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்க அவங்கக்கிட்ட சைன் அப்போது நிறைய அந்த ப்ராசஸ் போகும்போது அந்த வேலையே என்ன ஆகிடுது டிலே ஆயிடுது சீக்கிரமாக நடக்கக்கூடிய எந்த வேலையுமே வந்து நடக்க முடியறதில்ல ஸோ கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் கெனாட் ஆஃபர்டு டிலே இன் டேக்கிங் டிசிஷன்ஸ் இந்த வணிக துறையில் வந்து என்ன பண்ண முடியாது இந்த வணிக நிர்வாகத்தில் வந்து இந்த மாதிரியான லேட் ஆயிடுச்சுன்னா எல்லா விதத்துலையுமே வந்து ஒரு டிலே இருந்துச்சுன்னா அவங்களுடைய முடிவுகள் வந்து சரிவர எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா ஸோ இந்த ரெட் டேபிசம்னால் என்ன தேவையில்லாத பேப்பர் ஒர்க்கு அன்னெசரி ஃபைலிங் ஒர்க்கு அன்னெசரியான இந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுறது நம்ம கா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல சைன் வாங்கிட்டு வந்தால் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்போம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியாக இருக்கும்போது ஒவ்வொருத்தருடைய வேலையும் வந்து என்ன ஆகுது டிலே ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் ரெட்டேபிசம் அடுத்தது இன்சிடென்ஸ் ஆஃப் அடிஷ்னல் டாக்ஸேஷன் அதாவது கூடுதல் வரி வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாசஸ் இன்கர்ட் பை அ டிபார்ட்மெண்டல் என்டர்பிரைஸ் ஆர் மெட் அவுட் ஆஃப் தி ட்ரெஷரி அதாவது இப்போது ஒரு துறையில் வந்து ஏதாவது இப்போ அவங்க செய்யின அந்த துறையை வந்து அவங்க மேனேஜ் பண்ணும்போது ஏதாவது ஒரு நஷ்டம் அந்த துறையில் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை யார் தான் வந்து அதை அந்த நஷ்டத்தை ஈடு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸியாக வந்து கவர்மெண்ட்டு தான் வந்து என்ன பண்ணணும் அந்த நஷ்டத்துக்கு ஈடு கொடுக்கணும் ஏன்னா கவர்மெண்ட்டை தான் சார்ந்து இருக்குது ஸோ கவர்மெண்ட்டே தான் அந்த லாஸுக்கு வந்து ஈடு கொடுக்கணும் ஸோ திஸ் வெரி ஆஃபன் நெசசியேட்ஸ் அடிஷ்னல் டேக்ஸேஷன் த பேர்டன் ஆஃப் விச் ஃபால்ஸ் ஆன் தி காமன் மேன் ஸோ இப்போ அந்த லாஸை வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து கட்டணும் அப்படின்னும் போது கவர்மெண்ட்டுக்கு எப்படி இன்கம் வரும் நம்ம பே பண்ணுற வரி பணம் தான் கவர்மெண்ட்டுக்கு வ இன்கமாக போகுது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் என்ன ஆகும் நம்ம மேலே அடிஷ்னல் டாக்ஸேஷன் கூடுதல் வரி ஏய்ப்பு வந்து நம்ம மேலே விழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுதான் வந்து இன்சிடென்ஸ் ஆஃப் அடிஷ்னல் டாக்ஸேஷன் அடுத்தது பார்த்தீங்கன்னா lack of competition. சிவில் சர்வென்ஸ் ஆர் கிவன் கண்ட்ரோல் ஆஃப் தீஸ் அண்டர்டேக்கிங்ஸ் ஹூ மே நாட் have பிஸ்னஸ் அவுட்லுக் ஆர் கமர்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது இந்த அரசு ஊழியர்கள் யார் வந்து இந்த துறைகளுடைய துறை சார்ந்த தொழில்களை வந்து நடத்துகிறாங்களோ அவங்க வந்து என்னது இந்த பிஸ்னஸுக்கான ஒரு டாக்டிக்ஸ் இருக்காது டெக்னிக்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அதற்கான ஒரு அனுபவமும் வந்து அவங்களுக்கு இருக்காது அவங்க படித்த படிப்பு ஒரு விதமாக இருக்கும் பட் அவங்க செய்கிற துறை வேலையாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால அவங்களுடைய வேலைகளை வந்து சரியான விதத்தில் குவாலிட்டியாக செய்ய முடியாது ஸோ ரன் த அண்டர்டேக்கிங் இன் தர் ஓன் ஃபேஷன் வித்தவுட் கன்சிடர் இங் த சாவர்னிட்டி ஆஃப் தி கன்சூமர்ஸ் அதாவது கன்சியூமர்ஸினுடைய தேவை என்ன மக்களுடைய தேவை என்ன அப்படின்ற விஷயத்தையே உணராமல் அவங்களுக்கு என்ன விதத்தில் வந்து ஒர்க் பண்ண முடியும் என்ன விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுமோ அதுதான் அவங்க செயல்பாடுகளில் இருக்குமே தவிர்த்து இந்த பிஸ்னஸுக்கான அதாவது இந்த காலத்துக்கான விஷயங்கள் வந்து டெக்னிக்ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாமல் பழைய விதங்களையே வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க சொல்கிறாங்க அடுத்தது கேஷுவல் அப்ரோச் டு ஒர்க்கு அதாவது அதாவது கேஷுவலாக தன்னுடைய வேலையை மட்டும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க செஞ்சுட்டு போவாங்க ஒரு இன்னோவேட்டிவா வந்து செய்யணும் புது புது விஷயங்களை வந்து தன்னுடைய வேலையில் வந்து புகுத்தணும் அப்படின்ற அந்த இது வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஆஸ் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் ஆர் சப்ஜெக்ட் டு ஃப்ரீக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் தி டெவலப் எ சென்ஸ் ஆஃப் கேஷுவல் அப்ரோச் டு ஒர்க் ஆஸ் அ ரிசல்ட் த ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி ஆஃப் தி அண்டர்டேக்கிங் சஃபர்ஸ் எ லாட் அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயி இப்போ அரசு ஊழியர்கள் அப்படின்னாலே என்ன ஆகும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது அவங்களுக்கு போகிற இடத்துல வேலைன்றது வந்து புதுசாக இருக்கும் அந்த வேலையை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன விதத்தில் புரியுதோ அந்த விதத்தில் அந்த வேலையை வந்து அவங்க செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அதில் வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது ஒரு எஃபிஷியண்டாக வந்து வேலையை வந்து சரிவர செய்து முடிப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் கவர்மெண்டினுடைய குறுக்கீடு தலையீடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தர் இஸ் அன் government கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் அண்ட் in டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன் அதாவது ஒவ்வொரு துறை நிறுவனத்திலையும் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்டினுடைய அரசினுடைய தலையீடு வந்து அதிகமாக இருக்கும் அரசு அரசு வந்து ரொம்ப கட்டுப்பாட்டோட வந்து அந்த துறைகளை வந்து வழிநடத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க தீஸ் அண்டர்டேக்கிங்ஸ் ஆர் நாட் கிவன் ஃப்ரீடம் டு டிசைட் தேர் ஓன் பாலிசிஸ் இதனால் என்ன ஆகும்னா சுதந்திரமாக வந்து அவங்களால் வந்து எந்த ஒரு வேலையுமே வந்து நிர்ணயித்து செயல்பட முடியாது சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் லீட்ஸ் டு டிலே இன் ஆக்ஷன் இதனால் என்ன ஆகும் அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் வந்து ஒரு தாமத நிலை ஏற்படும் ரிட் டே பிசம் அண்ட் பியூரோக்ரஸி ஹாவ் ஹாவ் பிகம் தி லிமிட்டிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ஆர்கனைஸ்

அதாவது மேலாண்மை மேனேஜ்மெண்ட்டில் வந்து என்னது திறன் வந் அவங்களுடைய செயல்பாடுகளுடைய திறன் வந்து குறைவு இருக்கும் ஸோ இதனால் என்ன ஆகும்னா கண்டிப்பாக அதனால் வந்து பாதிப்புகள் நிர்வாகத்தில் வந்து பாதிப்புகள் ஏற்படும் அ டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இஸ் managed பை சிவில் சர்வன்ஸ் ஹூ டு நாட் ப்ரொசஸர்ஸ் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அதாவது இந்த துறை சார்ந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்பவர்கள் வழிந அதாவது வேலை செய்கிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு வந்து இந்த மேலாண்மைக்கான மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு தனித்திறன் ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு எல்லாருமே இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது மோரோவர் தீஸ் மேனேஜர்ஸ் குட் நாட் அஃபோர்ட் டு பி இன்னோவேட்டிவ் அவங்களோட வந்து ஒரு புதுமைத்தன்மையை வந்து புகுத்த முடியாது மேலாண்மையில் வந்து என்ன பண்ண முடியாது ஒரு புதுமைத்தன்மையை மேனேஜ்மெண்ட்டில் கொண்டு வர முடியாது பிகாஸ் ஆஃப் இயர் ஆஃப் பிரிட்டிசம் பை த மினிஸ்டர் ஆர் தி பார்லிமெண்ட் அதாவது இந்த பாராளுமன்றத்தும் இந்த அமைச்சகத்தினுடைய அமைச்சத்து கீழே தான் அவங்க எல்லாம் வேலை செய்கிறதுனால அவங்களுடைய எந்த ஒரு புது யுக்திகளையுமே அதில் புகுத்த முடியாம அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த வேலையை மட்டும்தான் இவங்க செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது financial dependence கண்டிப்பாக நம்ம பார்த்தோம் government தான் வந்து என்ன ஆகுது பொது நிறுவனங்கள் வந்து public enterprises வந்து ஃபினான்ஸ்க்கு எதிர்பார்த்துட்ருக்க வேண்டியதாக இருக்குது so a yeah, departmental undertaking is economically and financially depends on கவர்மெண்ட்ஸ் பட்ஜெட்டரி அலொகேஷன்ஸ் கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் போட்டு இந்தந்த துறைக்கு இவ்வளோ இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்றத கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணுது அப்படின்னும் போது ஒவ்வொரு துறையும் வந்து யாரை எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அரசை எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ஆஸ் சச் இட் கே ஹாவ் இட்ஸ் ஓன் இண்டிபென்டன்ட் லாங் ரேஞ்ச் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் விச் மே ப்ரிங் இன்னார்மஸ் ப்ராஸ்பரிட்டி டு தி அண்டர்டேக்கிங் அதாவது இப்போது அவங்க வந்து ஒரு பிளான் போட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான

பா பாலிசிஸ் அவங்களுடைய பிளானை வந்து சரிவர கொண்டு வர முடியாமல் நல்ல ஒரு அந்த துறைக்கு முன்னேற்றத்தை கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ தீஸ் ஆர் ஆஃப் தி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஓகேவா ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்கில் வந்து என்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றத வந்து நாம் டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ